ஹே காய்ஸ், இங்கே ஒருத்தன் ஃபிஷ் டேங்க்ல இருந்து புழு எடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சாப்பிடட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த மண் புழு அவன் மூக்கொழிய உள்ள போயிடுது. அதை பார்த்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஷாக் ஆகுறா. இவன் அதை பெருசா கண்டுக்காம இதுவும் ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் தான் நினைச்சு இதை விட்டுறான். அன்னைக்கு நைட்டு அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்க எல்லா மண்புழு வெளியே வந்து இவனோட பாடிக்குள்ள போகுது. மறுநாள் காலையில அவன் எழுந்து அவனோட ஃபேவரட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அது தூக்கி குப்பை தொட்டில போடுறான். குப்பை தொட்டில இருக்க காய்கறிகளை எடுத்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்த ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்டு தெரியாத தரமாக தள்ளி விட்டுறான். இவனும் படிக்கட்டுல உருண்டு கீழே வந்து விழுறான். அப்போ அவனுக்கு எந்த ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். தென் இவன் கையை சேஃப்டி லாக்கர்ல வச்சு அந்த கதவை வேகமா மூடி இவன் கையை உடைக்கிறான். அப்போ இவன் சுத்தமா வழியை ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான். அந்த உடஞ்ச கையும் தன்னால சரியாகுது. ஒரு த்ரில்லரான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பில்டிங்கோட ரூஃப்ல இருந்து வண்டி ஓட்டி கீழே குதிக்கிறான். அதை பார்த்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஷாக் ஆகுறா. என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, சுத்தமா வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் ட்ரெஸ் கழிட்டு காட்டுறான். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. அடுத்து இவங்க அம்மாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் இவனை பார்க்க வராங்க. அப்போ இவன் இதே மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கிளம்பிட்டு இருக்கான். அப்போ இவங்க எவ்வளோ சொல்லி அவன் கேட்காம கிளம்புறான். அப்போ இவனுக்கு திடீர்னு வயிறு செமையா வலிக்குது. வயிற்றுல இருந்து வாமிட் வர மாதிரி எல்லா புழுவும் வெளியே வந்து விழுது. இதோட கண்டினியூஸை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம்.